ச்சே, இந்த அங்கிள் வேற நம்மளை வசனத்தை படிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் படிச்சிட்டேன் வசனத்தை. அங்கிள், அங்கிள் இந்த கோணத்துல வரீங்க. அதுவா, இன்னைக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறாருங்கிற தலைப்புல எடுக்கிறேன்ல. ஆமா, அதனாலதான். நம்மளை பாதுகாக்கிறது யாரு? இங்க யாரு? போலீஸ்காரல்ல? அதனாலதான் நம்ம போலீஸ்காரன் கெட்டப்ல போய் இன்னைக்கு நான் பாதுகாக்கிற தேவனை பத்தி பேச போறேன். ஓ, அப்படியா? சரி சரி, இதெல்லாம் பேசி என்ன டைவர்ட் பண்ண பாக்காத. இன்னைக்கு நான் உன்னை படிக்க சொன்ன வசனம் படிச்சியா? படிக்கிறோம் சீக்கிரம் சொல்லு. சரி சரி, நான் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. சொல்லுங்க, நீங்களும் புரியுதா? இன்னொரு அவர் சிறகுகளாலே உன்னை அவர் சேட்டைகளின் கீழ் சேட்டைகளின் கீழ் சொல்லு. என்னது? சேட்டைகளின் கீழ். சட்டைகளின் கீழ். சட்டைகளின் கீழ் இல்ல, சட்டைகளின் கீழ். சட்டைகளின் கீழ், சேட்டைகளின் கீழ். உதவான் புறணி சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். சங்கீதம், சங்கீதம் 91:4. வெரி குட். இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தியா? நம்மள தேவன் எப்படி பாதுகாக்கிறாருன்னு போலீஸ்காரங்களுக்கு நம்ம ஒரு போன் பண்ணா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க நம்மள நம்ம பாதுகாப்பான இடத்துல வச்சு நம்மளை பாதுகாக்கிற மாதிரி தான் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். சரி சரி, தொடர்ந்து மனப்பாடம் பண்ணு. சரியா, ஒழுங்கா மனப்பாடம் பண்ணு. உங்களையும் தான் இல்ல, இந்த லட்டியை வச்சு முட்டிலே தட்டி போடுவோம் பாத்துக்கோ.